நியூயார்க்லேருந்து வந்திருக்கிறேன். கடந்த 20 ஆண்டாக நான் வந்து இந்த ஓவியம் வரைஞ்சிட்ருக்கிறேன். முதல்ல நான் ஓவியம் வரையும்போது என்னன்னா, பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை எடுத்து வண்ணம் எடுத்து பூ எடுத்து கம்பேர் பண்ணி ரொம்ப வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே அதில் சாதனை பண்ணி ஷீலாராஜ் ஆர்ட்ஸ் அப்படியான்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு என்னோடய பேஜ் க்ரியேட் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அதில் போய், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் நியூயார்க் வந்து ஒரு புதிய ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ராவலில் இருந்தேன், ஆர்ட் ட்ராவலில். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதிலவும் நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷீலாராஜ் ஆர்ட்ஸ் ஆன்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியா எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதில் நீங்கள் நான் பண்ணுற அந்த டெமோஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் என்னென்னா போல்டு கம்போசிஷன் எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் கலர் வேரியேஷன் அண்ட் அந்த கம்போசிஷன் எல்லாம் வந்து நேச்சர்லேருந்து எடுத்து நேச்சுரலாக கம்போஸ் பண்ணது. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா பிரேசில்லேருந்து கற்றுக்கிட்டேன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் நானே இந்த ஃபேஸ்புக் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறைய டிவிஸ்லெல்லாம் ஷோஸ் கொடுத்து எப்படி இந்த டெமோ கொடுக்கறது, ஒரு ஷார்ட் டெமோ இங்கேயும் முடிஞ்சால் நாளைக்கு நான் காட்ட போகிறேன் அந்த டெமோவை. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டு நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேங்க. So it's very happy. I'm really happy to be here today and honored like this. My art is really honored. Romba sandoshama irukku. Ivlo short time la Chennai la ivlo edirpaarpu ivlo per varuvaanga appdi ennittu na edire paakala. I'm really happy. Thank you again. And thanks and the edam kudutha annanukku romba romba thanks. Rajendra annaku my special thanks. Ilayaraja sir ku Gopi annaku once again I really thank them all. அவங்கள இல்லனா இந்த நாள் நடந்தே இருக்காது. really thankful. thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் மைம் கோபிங்க. பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஊடக நண்பர் அனைவருக்கும் பெரிய நன்றி. காலம் ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி குணா தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாங்கள் சொன்ன உடனே உங்களெல்லாம் எல்லாரையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. தம்பிக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு உதவிக்கு போனாலும் முதல்ல எஸ் தான் சொல்லுவாங்க, நோ சொன்னதே கிடையாது. குணா தம்பியா, நாங்கள் நிறைய என்ஜிஓ ஷோ பண்ணுவாங்க. அப்போ பண்ண சொல்ல தம்பிகிட்ட சொல்ல, தம்பியா இந்த மாதிரி பணம் பெருசாக இல்லைங்கயா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டு வாங்க அப்படின்னு. அவங்களை எல்லாருமே ஒரு இப்போ ஒரு பெரிய மேடை கொடுத்து அவங்கள பெரிய அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான ஒரு விஷயம் பண்ணுறதே பெரிய காரியங்க. அதுக்கு குணா தம்பிக்கு நாங்கள் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் தம்பிக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கி என்னை வந்து இந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்து திறப்பு விழாக்காக கூப்பிட்டாங்க. எங்கள் எல்லோரும் நண்பர்கள், அதனால் இது திறப்பு விழா சொல்கிறத விட எங்களோட ஃபேமிலி ஷோ தான் சொல்ல முடியும். நாங்கள் அதுக்காக வந்து பெருமகிழ்ச்சி. இது துவக்கம் தேவைப்படுது. அதனால் இது அறிமுகப்படுத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல மேடை. இந்த மேடையை நான் எப்போதும் மேடையை தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இது பதிவு, அழகான பதிவு. இந்த பதிவு எப்போதுமே இருக்க முடியும். இளையராஜா என்னோடய நண்பன். நான் வளராத காலகட்டத்திலேருந்து, நாங்கள் கஷ்டப்பட்ட காலகட்டத்திலேருந்து எல்லாம் ஒன்று தான் இருந்தோம் நாங்கள். அப்படி இருந்து ஒரு காலகட்டம் மாறி அதுக்கப்புறமா எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடச்ச பிறகு, அப்போது அந்த அடையாளத்தின் மூலயமா எங்களுக்கு கிடச்ச அடையாளம் தான் ராஜமணி சார். அவங்க வந்து யூஎஸில் இருந்தாங்க. அவங்க ஒர்க் ஷாப்புக்காக போயிருந்தான், யூஎஸ் போயிருந்தான். அப்போ சார்கிட்ட பேசணும்னு, சார் தமிழ் மேலே பெரிய பட்டிருக்கேன், தமிழாவோட பெரிய எப்போதுமே அழகாக தமிழ் பேசுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க, இப்போ பேசுகிற தெரியும் உங்களுக்கு. அவங்க பேசுகிற நம்ம கேட்கணும்னு தோணும் அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அங்கே சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் யூஎஸில் இது மாதிரி தமிழ் சங்கத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், தமிழை வளர்க்குறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேர் அறிமுகமானோம். அப்புறம் ஸ்டுடியோக்கு வந்தாங்க. ஸ்டுடியில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணி தண்ணி கொடுத்து பழமையை கற்றுக் கொடுக்குறீங்களே எப்படி அப்படின்னு. இது நல்ல விஷயம், இது எப்போ நம்ம கூட இருந்த விஷயம் தானே. ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் என்ன, நம்மளோட அடையாளம் தான். எங்களோட முன்னோர்கள் கடை கொடுத்த அடையாளம் பெரிய அடையாளங்க, அதை மறக்கக்கூடாத விஷயத்துக்கு. அதுக்காக தம்பியில் ரெண்டு பேர் ஒர்க் ஷாப்புக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு 15 நாள் இங்கே கூப்பிட்டு வந்து பெரியவனை மட்டும் கிளாஸ் விட்டுருக்காங்க. அவன் வந்து இப்போ தமிழ் பேசி தமிழில் குரல் சொல்கிறாங்க, திருக்குறள் சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, தமிழ் அழகாக கற்றுக்கிட்டாங்க. அது மூலிமா ஒரு ஒர்க் ஷாப் பண்ண போகிறாங்க. இவங்க ஏற்கனவே ஹைதராபாத்தில் பண்ணுற பிளான் இருந்தாங்க உங்களுக்கு. நேற்று நைட்டு எங்களை சொல்ல இது மாதிரி விஷயம்லாம், அவன் இளையராஜா ஃபோன் பண்ணாடே இது மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, இல்லை குணானை கூப்பிட்றேன், குணானை ஃபோன் பண்ணி சொன்னோடனே குணானை ஓகே எவ்வளோ தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டாங்க. இவ்வளோ பேர் எல்லோரும் ஒருங்கிணைச்சு பண்ணுறது பெரிய காரியம். ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிட்டா தம்பியா, பெருமகிழ்ச்சி உண்மையிலே. இந்த துவக்கம் உண்மையில் நல்ல துவக்கம். இவங்களுடைய மனைவியார் வரைஞ்ச ஓவியம் தான் இது எல்லாமே. இது என்ன ஓவியம் அப்படி கேட்டால் அந்தளவுக்கு எனக்கு அறிவியலைங்க. இது இளையராஜா தான் சொல்லுவான். ஏன் அப்படின்னா, எனக்கு பார்க்க மட்டும் தெரியும், ரசிக்க மட்டும் தெரியும். இது எதில் வரைஞ்சிருக்காங்க, எப்படி வரைஞ்சிருப்பான், என்னடா அவங்க கூட பழகிறதை கூட கற்றுக்க மாட்டியா நினைக்கலாம் நிறைய பேர். நான் கற்றுக்க நினச்சேங்க, ஆனால் நம்மளுக்கு ஏறது புத்திக்கு. ஏன்னா என் வேலை அது இல்லை, என்னை நடிக்க போகிறதுனால எனக்கு ஓவியம் தெரியலைங்க. அவன் வரித்த நான் பார்ப்பேன், ரசிப்பேன், நிறைய விஷயம் சொல்லுவேன், நான் கிரிட்டிக்ஸ் நிறைய சொல்லுவேன், என்னடா ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு. தங்கச்சிமா கை வலிக்குதா,
சாரி தங்கச்சிமா, ரெண்டு நிமிஷங்கண்ணா, மன்னிச்சிருங்க, ரொம்ப நிறைய பேசுகிறேன் நினைக்கிறேன். அந்த ஓவியம் எனக்கு பரிச்சயமான ஒரு ஓவியம் அப்படின்னால இந்த ஓவியத்தோட பழகியிருக்கேன், ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பெரு வாழ்த்துக்கள். தங்கச்சிமா வந்து இவரோட மனைவி எனக்கு தங்கச்சி, அவங்க நான் ஒரு மூத்த அண்ணன் அப்படி தான் இருப்போம். தங்கச்சிமாவோடைய எண்ணங்கள் ரொம்ப அழகு, அவங்களோட சிந்தனை ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப எல்லா மேன்மக்களாகவே இருப்பாங்க, இவங்களும் மேன்மக்களாக தான் இருப்பாங்க, பேசுகிறது தெரியும். அதனால் இந்த பதிவு ரொம்ப அழகான பதிவு, இதுக்கு நான் வந்தமைக்கு பெருமகிழ்ச்சி உண்மையிலேயே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சிங்க. இல்லைங்க, நேர்கொண்ட பார்வை நடிக்கலைங்க, அடுத்து நடிப்பேங்க. ஏன் ஏன் தமிழ் கற்றுக்கிட்டேன், இதுவே பெரிய கேள்வி, நல்ல கேள்வி. ஆக்சுவலாக ஏன் தாய்மொழி தமிழுங்க கற்றுக்கிட்டு சொல்கிறதே பெரிய விஷயங்க. தமிழ் என்னோடய ஊருந்துங்க, என் அம்மா இல்லை, தமிழ் அழகாக பேசுகிறது கஷ்டம். என்னென்னா நான் மெட்ராஸில் பிறந்து மெட்ராஸே பிறந்த பையங்க, எனக்கு தமிழ் மேலே பெரிய ஆர்வம் இருக்குங்க, தமிழை கற்றுக்கிறதுக்காக, தமிழை பேசுறதுக்காக. கோர்வையாக 10 வாரத்தை தமிழை பேச முடியும் இந்த காலகட்டத்தில், நம்ம எல்லாமே ஆங்கிலத்தில் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுறோம். யூஎஸ்லேருந்து வந்து தமிழை பேசிட்டு போகிறாங்க, ஹாய் கோபி அப்படியோ மாம் சின்ன வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கவே இல்லை அவர், கோபியா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க, அவர் பேசுகிற வாய்ஸ் அப்படி இருக்கும், வணக்கம் கோபி எப்படி இருக்கீங்க, இந்த வாய்ஸ் கேக்ஸ் கணீர் கணீர் இருக்கும். தமிழுக்கு அவ்வளோ அழகு இருக்குங்க, தமிழ் மட்டும்தான் பேச சொல்ல மூளை நல்லா வேலை பார்க்கும், இதில் தான் அழானா வானா இருக்கும், மேலே போய் அடிக்கும், அது மூளையோட கனெக்டிவிட்டி. மற்ற எந்த மொழியிலும் கிடையாதுங்க, இது மொழி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க, இது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். என் அம்மாவை நான் அம்மா தான் கூப்பிட்ருக்கேன், அதில் ஒரு அழகு தெரியும், அப்பா கூட சொல்ல ஒரு அழகு தெரியும், அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், அதை அனுபவிக்க தெரியும் நமக்கு, அனுபவிக்க விட்டுட்டோம். இன்றைக்கி ஆங்கிலத்தில் பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஆனால் தமிழை பேசி பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள் பரப்பர பிழை இது மாதிரி ஒரு 10 படங்கள் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க, ஜாக் பாட்டன் படம் பண்ணுங்க, அந்த படம் ரிலீஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒரு படம் பண்ணியிருக்கேன், விஜய் சேதுபதி சார் படம் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணி வச்சிருக்கேன். கடவுள் கருவியில் என்னோட வேலை நடிக்கிறது மட்டுங்க, ஓடிட்டே இருப்பேன் எப்போதுமே, அதான் பண்ணியேன் என்னோட வேலை. எனக்கு அது பண்ணுறது தெரியும், வேறு தெரியாது, எனக்கு நடிக்க மட்டும் தெரியும், அதுக்கான வேலைகள் தான் ஓடிட்டே இருக்குங்க. கடவுள் கருவியில் நல்ல கதைகள் அமைஞ்சிச்சுன்னா, எனக்கான ஒரு கதைகள் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேங்க. நான்லாம் ஹீரோ பண்ணால் யார் எதிர்ப்பாங்க, ஹீரோங்கன்னு அது ஒரு பெரிய விஷயங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். வில்லனா படத்தை ரொம்ப வச்சுங்க, வில்லனா படம் சொல்ல என்ன எவ்வளோ ரகுடாதாலும் பிரச்சனை கிடையாது, தப்பாக இருக்காது. எனக்கு தலை கலைஞ்சு போயிருந்தாலும் ரொம்ப வில்லனா தெரிவேன், கருப்பாக இருந்தாலும் வில்லனா தெரிவேன், உடம்பு ஊதி போயிருந்தாலும் வில்லனா தெரிவேன். வில்லனுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது இப்போ நடிக்கிறதுக்காக, அதனால் நான் வில்லனா மட்டுமே பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்ல தலங்கள் அமைஞ்சிச்சுன்னா, அந்த கதைக்கான ஒரு களம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.